ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுகிற தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசுகிறது அப்படிங்கிறது அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எனக்கு ரொம்ப பசிக்கிறது எனக்கு ரொம்ப பசிக்கிறது இந்த வாக்கியத்தை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது ஐஎம் சோ ஹங்க்ரி ஐ எம் சோ ஹங்க்ரி அப்படின்னா எனக்கு ரொம்ப பசிக்கிறது அப்படின்னு அறுத்தாங்க நெக்ஸ்ட் ஒன் வந்து அப்படியா இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை நம்மகிட்ட சொல்கிறாங்க நம்ம வந்து அந்த விஷயத்துக்கு ஆச்சரியப்பட்டு ரியாக்ட் பண்ணுவோம் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது ஐசி ஐசி அப்படின்னா அப்படியான அர்த்தம் இங்கே ஐசி அப்படிங்கிறதுக்கு டைரக்ட் மீனிங் வந்து நான் பார்க்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இங்கே வந்து நம்ம வந்து ஆச்சரிய வாக்கியத்தில் யூஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஏதாவது விஷயத்தை நம்மகிட்ட சொல்லும் பொழுது ஓ அப்படியா அப்படிங்கிறத ஆச்சரியப்பட்டு கேட்போம் இல்லையா அதுக்கு வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் ஓ ஐசி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்க நெக்ஸ்ட் ஒன் வந்து நான் தனியாக இருக்கிறேன் நான் தனியாக இருக்கிறேன் அப்படிங்கிறத இங்கிலீஷில் சொல்கிறது ஐ ஆம் சிங்கிள் ஐ ஐஎம் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் வந்து நான் அப்படி தான் நினைக்கிறேன் ஏதாவது விஷயத்த சொல்லுவாங்க நாம் அதுக்கு என்ன சொல்லுவோம் நான் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது ஐ திங்க் ஸோ ஐ திங்க் ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து சாக்கு சொல்லாதே இப்போ நம்ம யாருக்காவது ஏதாவது ஒரு வேலையை சொன்னோம் அப்படின்னா அவங்க அதை செய்யாமல் இருக்கிறதுக்காக ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டே இருக்காது சாக்கு சொல்லாதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது டோன்ட் மேக் எக்ஸ்கியூசஸ் டோன்ட் மேக் எக்ஸ்கியூசஸ் நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னை வீட்டில் விட்டு விடு என்னை வீட்டில் விட்டு விடு அது இங்கிலீஷில் எப்படி சொல்றது ட்ராப்மிடத்துல வந்து ஹோம் இருக்கு இல்லையா அந்த ஹோம் முன்னாடி அற்று இன் இந்த மாதிரி எந்த ப்ரீபர்சனும் யூஸ் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா இங்கே வந்து நம்ம குடியிருக்கிற வீட்டை யூஸ் பண்ணுறோம் சரிங்களா ட்ராப் மீ ஹோம்னா என்னை நான் குடியிருக்கிற வீட்டில் விட்டு விடு அப்படிங்கிறது அந்த அதனால் அந்த ஹோம்க்கு முன்னாடி அட் அந்த மாதிரி எந்த ப்ரீபிள்ஸ்லையும் யூஸ் பண்ணக்கூடாது மீ ஹோம் அப்படி தான் யூஸ் பண்ணணும் ஓகே நெக்ஸ்ட் ஒன் வந்து எனக்கு தூக்கமாக வருகிறது எனக்கு தூக்கமாக வருகிறது அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது ஐ எம் கெட்டிங் ஸ்லீப்பி ஐ எம் கெட்டிங் ஸ்லீப்பி ஓகே நெக்ஸ்ட் ஒன் வந்து எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியாது அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன ஐ டோன்ட் நோ ஓகே நெக்ஸ்ட் ஒன் வந்து அவனை தவறாக பயன்படுத்தாதே இப்போ யாராவது ஒருத்தங்களை அவங்க சுயநலத்துக்காக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க யாராவது ஒருத்தங்களை அதை நம்ம பார்த்து நம்ம சொல்கிறது சரிங்களா அவனை தவறாக யூஸ் பண்ணாதே அப்படின்னு சொல்லணும் இல்லையா அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்கிறது டோன்ட் அபியூஸ் கிம் டோன்ட் அபியூஸ் கிம் அப்படின்னா அவனை தவறாக பயன்படுத்தாதே நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்னை குளிக்க வீடு இதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் சரிங்களா என்னை குளிக்க வீடு அப்படின்னு சொல்லணும் இல்லையா அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்கிறது மீ டேக் ஏ பாத் லெட் மீ டேக் ஏ பாத் அப்படின்னா என்னை குளிக்க வீடு அப்படின்னு அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் ஒன் வந்து நாளை சந்திக்கலாம் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் சரிங்களா ஓகே நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது சி யூ டுமாரோ சி யூ டுமாரோ ஓகே நெக்ஸ்ட் ஒன் வந்து நான் வேலையை விட்டு விட்டேன் நான் வேலையை விட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது ஐ க்விட் மை ஜாப் ஐ க்விட் மை ஜாப் ஓகே நெக்ஸ்ட் ஒன் வந்து நான் இழந்து விட்டேன் ஏதாவது ஒரு பொருளையோ அல்லது ஏதாவது மனிதர்களையோ நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது ஐம் லாஸ்ட் ஐ எம் லாஸ்ட் நான் இழந்து விட்டேன் ஓகே நெக்ஸ்ட் ஒன் வந்து நான் வீட்டில் இருக்கிறேன் நான் வீட்டில் இருக்கிறேன் சொல்லுவேன் இல்லையா நான் வீட்டில் இருக்கேன் நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு நார்மலாக அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் அதை வந்து இங்கிலீஷ் எப்படி சொல்கிறது ஐம் ஹோம் ஐம் ஹோம் இந்த இடத்துலையும் ஹோமுக்கு முன்னாடி அட்டு அந்த இன் அந்த மாதிரி எந்த ப்ரீபர்சனும் யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா ஐம் ஹோம் ஒரு குடியிருக்கிற வீட்டை யூஸ் பண்ணும்பொழுது அதுக்கு முன்னாடி எந்த ப்ரீபர்சன் அட்டு இன் இந்த மாதிரி எந்த ப்ரீபர்சனும் வரக்கூடாது ஓகே ஐம் ஹோம் அப்படின்னு தான் சொல்லணும் நான் வீட்டில் இருக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன நடக்கிறது என்ன நடக்கிறது நம்ம எங்கேயாவது போய்கிட்டு இருப்போம் யாராவது ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருப்பாங்க சரிங்களா இப்போ நம்ம கேட்போம் இல்லையா அங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்போம் இல்லையா அது இங்கிலீஷில் எப்படி கேட்குறது வாட்ஸ் கோயிங் ஆன் வாட்ஸ் கோயிங் ஆன் அப்படின்னா அங்கே என்ன நடக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் ஒன்று வந்து நீ எங்கிருந்தாய் சரிங்களா நீ இருந்தாய் இங்கிலீஷ்ல எப்படி கேட்குறது வேர் வேர் யூ நல்லா ஞாபகங்க நீ எங்கே இருக்கிறாய்னு கேட்கல சரிங்களா நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்கல நீ எங்கே இருந்தாய் சரிங்களா நீ எங்கே இருந்தாய் அப்படின்னா இங்கிலீஷில் எப்படி கேட்கணும் வேர் வேர் யூ நீ எங்கே இருந்தாய் ஓகே நெக்ஸ்ட் ஒன் வந்து நான் உன்னை சரியாக புரிந்து கொண்டேன் நான் உன்னை சரியாக புரிந்து கொண்டேன் அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது ஐ காட் யூ ரைட் ஐ காட் யூ ரைட் ஓகே நெக்ஸ்ட் ஒன் வந்து அதை மனதில் வைக்காது இப்போ ஏதாவது விஷயத்தை நம்ம யாரையாவது தவறாக ஏதாவது பேசிட்டோம் அப்படின்னா அதை மனசில் வச்சுக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது டோன்ட் டேக் யூ டு ஹார்ட் டோன்ட் டேக் யூ டு ஹார்ட் அப்படின்னா அதை மனசில் வச்சுக்காத அதை மனதில் வைக்காது அப்படின்னு அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் ஒன் வந்து நான் மறுக்கிறேன் இப்போ ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை நம்ம மேலே வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன சொல்லுவோம் நம்ம நான் இதை மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது ஐ ரிஃப்யூஸ் ஐ ரெஃப்யூஸ் நான் இதை மறுக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் ஒன் வந்து நான் உறுதி அழிக்கிறேன் நான் உறுதி அளிக்கிறேன் அப்படின்னா இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது ஐ ப்ராமிஸ் ஐ ப்ராமிஸ் அப்படின்னா நான் உறுதி அளிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ